ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எல்சி லைஃப் கிரியேஷன். நான் உங்கள் ஜீவா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இதுமாரி பாண்டிச்சேரி மந்திரி ஏன் நமச்சிவாயம் அண்ணா அவரோட பர்த்டே பேனர் எடிட் பண்ணி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் அவங்களுக்காக இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை பார்த்து நீங்களும் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் பர்த்டே பேனர் எடிட் பண்ணுறதுன்னு. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீ இருக்கும் ரெட் கலர் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம எந்த டைமில் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிக்சர் டேப் தேவைன்னுபா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிக்சர் டேப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற பிக்சர் டேப் தான் வேணுமா உங்களுக்கு? அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நண்பா. அது டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற பிக்சர் டேப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ நம்ம பிக்சர் டேப்பை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணணுன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, கீயே ஒரு ப்ளஸ் ஐகான் போட்டு ஒரு ஹார்ட் பீட் மாரி துட்டுச்சுனே இருக்குதுல்ல, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் டு எடிட்டிங் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டிங்கன்னா, அப்படியே ஸ்கோல் பண்ணே போனீங்கன்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு எரேசர் ஆப்ஷன் ஃபஸ்ட்டே ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்க. அதில் எதுக்கு எரேசர் ஆப்ஷனில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஃபோட்டோ நம்மளுக்கு கிளியராக கிடைக்கணும்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. பார்க்குறதுக்கு ஹச்டியாக இருக்கும். நிறைய பேர் நண்பர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மட்டும் பண்ணுறதுக்கு ஹச்டியாக இருக்குது அது எப்படின்னு. அது இந்த காரணம் தான் நண்பா, அதனால் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் டூல்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா செக்ஷன் வந்து க்ராப் செக்ஷன் ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணிங்க. அதில் டச் பண்ணிட்டோடனே நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ இப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய சைஸ் இருக்கும், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமே நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நம்ம வந்து இதில் ஸ்கொயர் ஷேப் தான் எடிட் பண்ண போகிறோம், அதனால் நான் ஸ்கொயர் ஷேப்பே சூஸ் பண்ணிக்கிறேன். அது அப்படியே டிக் தான் எனக்கு கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதே ரைட் சைடில் ஸ்கோல் பண்ணே போனீங்கன்னா ஆட் எ ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்டு செட் பண்ண போகிறோம் நண்பா, அதனால் பேக்ரவுண்டை எடுத்துப்போம். இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்டீரியல் நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கீ அதில் தான் எல்லாம் நான் மெட்டீரியலும் கொடுத்துருக்கிறேன். ஈஸியான முறையில் டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு புக் அடிக்கு இமேஜ் இருக்கும், அதை கொடுத்துட்டு மூ டவுன் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த சாண்டில் இமேஜ் மாரி இருக்கும், அதை எடுத்துங்க. இந்த பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரைட் சைடில் ஸ்கோல் பண்ணே போனீங்கன்னா அந்த ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிங்க. ஷேப்ஸ்னு அதில் டச் பண்ணிட்டோன்னே இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு இருக்கும், அந்த ரெக்டாங்கிள்லேயே அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்கொயர் ஷேப்பை டிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த சைஸ் எடுத்துன்னு போயிட்டு அந்த ரெண்டு கலருக்கும் டார்க் சாண்டிலும் லைட் சாண்டிலும் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க நடுவில். இல்லை செட் பண்ணி வச்சுட்டோன்னே மேலே ஒரு ஏரோ மார்க் மாரி இருக்கும், அதை தொட்டு அப்படியே வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் பார்டர்னு இருக்கும், அதை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அதை ஜீரோ வச்சுட்டு அதை சேவ் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை சேவ் பண்ணிட்டோன்னே இதை எடுத்துன்னு வந்துட்டு கரெக்டாக நம்ம மேலே செட் பண்ணிவிட்டு கீயே வந்து நம்ம ஃபோட்டோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஐடியா இருந்தது, அதனால தான் இதுமாரி ஐடியா நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதை மேலே ஃபுல்லாக ஒரு பார்டர் மாரி காட்டிட்டு கீயே கொஞ்சம் அதிக சைஸ்லேயே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கார்னரில் செட் பண்ணி வச்சுப்போம். இந்த கார்னரில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு இதை இந்த ரைட் சைடில் ரைட் சைடில் ஒரு டாட் மாரி தெரியுதுல உங்களுக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த டாட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டார்க் நம்ம ஈர்த்துட்டு இதை கரெக்டாக நம்ம இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கீழே ஒரு பார்டர் மாரி தெரியணும் நம்ம ஃபோட்டோவில், அதுமாரி செட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இந்த ஃபோட்டோ இந்த ஃப்ரேமுக்குள்ளே எல்லோரும் ஃபோட்டோவும் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் பார்டரில் நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறது தான் இப்போ பிளானு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரெக்டாக இதை செட் பண்ணி வச்சுருப்போம் இந்த இடத்துல. இப்போ கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், ரைட் சைடு ஸ்கோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அதில் ஷேடோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஷேடோஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம பொசி அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல, அட்ஜஸ்ட் அது ரெண்டுமே 70 இருக்கட்டும், அதே கரெக்டான சைஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷனில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வேணால் மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த சைடாக அந்த ஷேடோஸை வைக்க போகிறீங்களோ செட் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு நீங்கள் அந்த ஷேடோஸை கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க நண்பா. அதுக்கப்புறம் செட் பண்ணி வச்சுட்டோனே கரெக்டாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கை கணக்கு கூட கொடுத்துட்டு அப்படியே வந்துடலாம், ஏன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்டு இப்போ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். அதனால் டிக்கை கணக்கு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே இப்போ இதை பேக்ரவுண்டு கரெக்டாக செட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நமச்சாய் அண்ணா அவரோட ஃபோட்டோவை நம்ம எடுத்துப்போம். அதை எடுத்துட்டோன்னே இந்த ஃபோட்டோவும் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன் நண்பா, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இந்த நடுவில் கரெக்டாக செட் பண்ணணும். நம்ம சைட்லலாம் செட் பண்ண தேவையில்லை, கரெக்டாக நடுவில் ஃப்ரேமுக்கு நடுவில் கரெக்டாக தான் போதும் நண்பா. அதனால் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரௌன் கலர் ஃப்ரேமுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த ஃப்ரேமுக்கு உள்ளே செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அதேமாரி கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அந்த எரேசர் ஆப்ஷன் மாரி இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு எரேசர் ஆப்ஷன் உள்ளே போயிட்டோன்னே
அந்த எரை செக்ஷன் ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணிட்டோன்னே இதுமாரி நம்மளுக்கு ஒரு பாப்அப் மாரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா சைஸு, அப்சோசிட்டி, ஹார்ட்னஸ்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்க்குனா ஹார்ட்னஸை ஃபுல்லாக குறைச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100 வச்சா ஒரு மாதிரியாக இருக்கும், அதை வந்து ஃபுல் ஜீரோ ஆகிட்டோன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் 100 கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க, சைஸை ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்சோசிட்டின்னு ஒரு நடுவில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 29 இல்லை 30 அதுமாரி செட் பண்ணி வச்சுட்டு சைஸை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. கம்மி பண்ணிட்டோன்னே இப்படி ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த பார்டர் ஆப்ஷன் மாரி இருக்குதுல்ல, அதை கரெக்டாக நீங்கள் ஃபுல்லாகவே அந்த பார்டர் மட்டும் நம்ம டச் பண்ணிடுங்க. அதை ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் கீயே பார்டர் அந்த இடத்துல கரெக்டாக எரேஸ் பண்ணிப்போம். இப்போ அதை நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோனே, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அந்த பார்டர் நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணி வச்சுக்கணும்பா. இப்போ கரெக்டாக நம்ம எரேஸ் பண்ணிட்டோன்னே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம அந்த பேனரில் ஃபோட்டோ ஷாப்பிங்கில் பண்ணுற மாரியே இருக்கும் ஒரு ஆப்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு, அதனால் டிக்கெட் கணக்கு கொடுத்துட்டு அப்படியே வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு ஃபோட்டோ கரெக்டாக அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபோட்டோவை மீறி இன்னொரு வாட்டி டச் பண்ணிவிட்டு, டச் பண்ணிட்டோடனே இந்த லெஃப்ட் சைடில் ஒரு புக் அடிக்க வச்ச மாரி இருக்குதுல, அதை நீங்கள் டச் பண்ணிங்க. அதை டச் பண்ணிட்டோடனே டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க. இந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 ஃபோட்டோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நம்ம இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை அந்த ரைட் சைடு ஆப்ஷனில் அதை ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா அதில் எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதில் நீங்கள் போய்க்கிங்க உள்ளே. இப்போ போயிட்டோன்னே அதுக்குள்ளே போனோன்னே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கலர் ஆப்ஷனில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்க. அதில் டச் பண்ணிட்டோன்னே இப்போ அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துங்க, ஃபுல்லாகவே குறைச்சிங்க. இதை கொடுத்துட்டோன்னே நம்மளுக்கு பேக் கலரில் ஒரு பார்டர் மாரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூவ் டவுன் கொடுத்துருவோம். நம்மளுக்கு இன்னும் இந்த வேலை முடியல, இதை கரெக்டாக நம்ம பின்னாடி செட் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மூவ் டவுன் கொடுத்துருவோம் அந்த லெஃப்ட் சைடு ஆப்ஷன்லேயே. இதை மூவ் டவுன் கொடுத்துட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பெருசாக செட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பெருசாக செட் பண்ணி வச்சோன்னே ஒரு பார்டர் மாரி நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதை கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு ரைட் சைடில் மீறி எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு அதுலேயே அந்த கலர் ஆப்ஷன்லேயே நெகட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஒயிட் கலரில் நம்மளுக்கு ஒரு கிடைக்கும், நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டு அந்த டிக்கெட் கணக்கு கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பார்டர் மாரி ஷேப்பில் கிடைக்கும், நீங்கள் இதை கூட கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா இது நல்லா இல்லைனா நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதை எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இதை செட் பண்ணி வச்சுட்டோன்னே இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு ஷேடோஸ் ரைட் சைடில் அடிக்கிற மாரி இல்லைனா லெஃப்ட் சைடில் கூட அதுமாரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரைட் சைடில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ செட் பண்ணி கொஞ்சம் பெருசாக கூட செட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அதுமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணே போனீங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷனில் போயிட்டு ஓவர்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. ஓவர்லி டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஒரு ஷேடோஸ் மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று தெரியும், அதுமாரி நீங்கள் செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அதுமாரி நல்லா இருந்ததுன்னா மறக்காமலாம் கே கமெண்ட் பண்ணுறேன்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது பார்க்குறதுக்கு ஒரு அளவு நல்லா இருக்குது, இது அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சைஸை செட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு ரெடி ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைட்டில் மாரியே புதுவையின் எதிர்காலமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் அதை செட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை, ஒரு பர்த்டே டேட் வந்து செப்டம்பர் 8 அதில் தான் பர்த்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைட்டிலை ஃபஸ்ட்டு க்ராப் பண்ணி எடுத்துப்போம். க்ராப் பண்ணி எடுத்துகிட்டோன்னே இதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு கீயை கரெக்டாக செட் பண்ணிப்போம். ஒரு கீயே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சிடலாம். பிறந்த நாள் காணும் புதுவையின் எதிர்காலமே உண்மை வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம்னு அந்தமாரி ஒரு டைட்டில் ஃபாண்ட் அதை நம்ம டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையும் உங்களுக்கு இந்த PNG இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்பா. இதை கரெக்டாக நம்ம செட் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணிடுவோம். இப்போ அவருக்கு பார்டருக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டுருவேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்மால் சைஸில் செட் பண்ணிங்க, லார்ஜ் செட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோ வைக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் இடிக்கும். நம்ம லெஃப்ட் சைடு தான் அந்த ஃபோட்டோ வைக்க போகிறோம், அதனால் நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 08 செப்டம்பர்னு இருக்குது, அதை எடுத்துன்னு வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு கார்னரில் செட் பண்ணிப்போம். இதை இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சு லெஃப்ட் சைடு கார்னரில் கரெக்டாக அதை செட் பண்ணி வச்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கணும். அதை கொஞ்சம் சிறுசாக செட் பண்ணிக்கலாம் ஸ்மால் சைஸில், ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கே நல்லா பெருசாக தெரியுது. அது கொஞ்சம் நம்ம பேனரே கொஞ்சம் இடிக்கிற மாரி நல்லா இருக்காது அது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக நம்ம செட் பண்ணி வச்சுப்போம். கரெக்டாக அந்த அளவுக்கு அந்த லெஃப்ட் சைடில் அந்த பார்டருக்கு கரெக்டாக தெரிகிற மாரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோன்னே
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி போனோம்பா. அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணோம், அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் சார் ரைட் சைடில். அதில் போயிட்டு பிரைட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துனே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோவை அப்படியே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிம்மாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, கேலிட்டி, அதுக்கப்புறம் சேட்ரேஷன், இது நிறையா ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ் கொடுத்து கொஞ்சம் பிரைட் ஆக்குங்க ஃபோட்டோவை. நீங்கள் ஃபோட்டோவை பிரைட் ஆக்கிட்டோன்னே அதேமாரி டிக்கைக்கு ஒரு மேலே இருக்கும் அந்த லெஃப்ட் சைட் கார்னரில், அதை கொடுத்துட்டு இப்போ எடுத்துன்னு வந்துட்டு நம்ம இந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ செட் பண்ணிட்டோனே இது பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. மூவ் டவுனை கொடுத்துட்டோன்னே இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிறந்தநாள் விழாக்காலும் புதுவெணி எதிர்காலமே அதுக்கு பின்னாடி அந்த ஃபோட்டோ நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே எரேசர் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ஹேண்ட்னஸை ஃபுல்லாக குறைச்சிருங்க. அந்த சைஸ் ஆப்ஷனில் கொஞ்சம் பெருசாக வச்சுங்க. அதுக்கப்புறம் அப்சசிட்டி ஒரு 33 அதுமாரி கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம செட் பண்ணிட்டோன்னே இது எரேஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் மாரி இருக்குதுல்ல, அந்த கார்னர்லேருந்து எரேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த கார்னர்லேருந்து எரேஸ் பண்ணிட்டோன்னே நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இதேமாரி நம்மளுக்கு ஃபுல்லாக எரேஸ் பண்ண தேவை. அழகாக நம்மளுக்கு அந்த ஷர்ட் வரைக்கும் பாதி எரேஸ் பண்ணால் தெரியும், அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எரேஸ் பண்ணிருந்து. அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக எரேஸ் பண்ணி அந்த பார்டர் நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோக்கு கீழே வரக்கூடாது, அந்த ஒயிட் கலர் பிஎன்ஜிக்கே அதுமாரி பார்டர் அவருக்கு வரக்கூடாது. அதனால் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு இப்படி டிக்கெட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் கீழே இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் மேலே தூக்கி நிற்கிற மாரி இருக்குது, அதை கொஞ்சம் கீழே இறைப்போம். இப்போ அந்த ஃபோட்டோவை நம்ம டச் பண்ணி கீழே இறக்கிட்டோன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சன்செட் இமேஜ் எடுத்துப்போம். சன்செட் இமேஜ் எடுத்துகிட்டு பிளெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் செட் பண்ணி வச்சிங்க. ஸ்க்ரீன் செட் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டு மூ டவுன் கொடுத்துங்க. அந்த நல்லா பெருசாகிட்டோன்னே அதை செட் பண்ணி மூ டவுன் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோக்கு பின்னாடி அது போயிட்டு ஒரு பிரைட்டாக தெரியும், நம்ம பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாரின்னு சொன்னேன், அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு அதே ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு கரெக்டாக ஒரு சன்செட் இமேஜ் மாரி வர்ற மாரி ஒரு ஐடியா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதை கொஞ்சம் ஸ்மால் சைஸில் கூட ஆக்கிங்க, பெருசாக இருந்தால் நல்லாயிருக்காது, கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூ டவுனும் கொடுத்துட்டு இந்த நம்ம ஒரு ஃபோட்டோ லேயர் எடுத்து அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இப்படி போயிடுச்சு, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னுபா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சுட்டோன்னே இப்போ கரெக்டாக இருக்கும். பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும்ல, அந்த ஃபோட்டோவை ஒரு டூப்ளிகேட் எடுத்துப்போம். இப்போ லாஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோவை அதை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதேமாரி இப்போ எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த பிளாக் ஆப்ஷன் இருக்குது இல்லை, கலர் ஆப்ஷனில் போயிட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் செக்ஷனில் போயிட்டு அதை மீறியும் பிளாக்கில் செட் பண்ணி வச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா அதேமாரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஃபார்முலா தான் அதே நீங்கள் பண்ணிங்க. அதேமாரி நம்ம செட் பண்ணி வச்சுட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி இந்த இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சைடில் நம்ம அந்த ஷேடோஸ் தெரியுற மாதிரி பண்ண போகிறோம், அதனால் ரைட் சைடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. கரெக்டாக லைட்டாக தெரிஞ்சால் போதும், இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா பிளாக் கலர் கூட செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாரி மீறி எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு நெகட்டிவ்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை டச் பண்ணிட்டோன்னே அதேமாரி பிளெண்டிங்கில் போயிட்டு அந்த ஓவர்லே செட் பண்ணி வச்சுங்க. இப்போ பார்க்குறதுக்கு ரெண்டு ஷேடோஸ் கரெக்டாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் அந்த இடத்துல ரைட் சைட் லெஃப்ட் சைடே கரெக்டாக செட் பண்ணி வச்சிங்க, கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் நல்லாயிருக்கும். அதேமாரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டோன்னே என்ன நம்ம ஒரு ஸ்டாம்பு பேஞ்சு மாரி அதை எடுத்துப்போம். இந்த ஸ்டாம்பு பேஞ்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோ அதுக்குள்ளே செட் பண்ணுற மாரியே அந்த பேஞ்சு எடுத்துப்போம். இப்போ இந்த ஃபோட்டோ நம்ம எடுத்துன்னு வந்துட்டு இந்த சைடில் வைக்கலான்னு பார்க்குறோம், இந்த சைடில் நல்லாயிருக்காது. இந்த 8 கீழே அதை செட் பண்ணி வச்சுப்போம், 08. அதை எடுத்துன்னு வந்துட்டு அதனால் அந்த இடத்துல நம்ம செட் பண்ணி வச்சுருவோம் கரெக்டாக. இந்த 08 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே கொஞ்சம் சிறுசாக கூட செட் பண்ணி வச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அதே லெஃப்ட் சைடில் ஒரு புக் எடுக்கிற மாரி இருக்குதுல, அதில் டூப்ளிகேட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு டூப்ளிகேட் செட் பண்ணி வச்சுட்டோன்னே இதுமாரி செட் பண்ணிட்டோன்னே இப்போ அடுத்தது இந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே யார் ஃபோட்டோ வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோடிஜி ஃபோட்டோவும் அமித்தா அவர் ஃபோட்டோவும் செட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுப்போம். இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இவர் ஃபோட்டோவை எடுத்துன்னு வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கணும்பா. இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே இந்த ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு கரெக்டாக பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு இது எரேஸ் பண்ணுற தேவையில்லை. இதை நம்ம எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு அதை நம்ம அடுத்த ஃபோட்டோ வைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வெயிட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக இந்த ஃபோட்டோ நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம். இந்த இவர் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த செட் பண்ணும் போது நம்மளுக்கு சைஸு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இவர் ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டோன்னே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க பெருசாக இருக்கிற மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரொட்டேட் பண்ணிங்க அவரை அந்த ஃப்ளிப் ரொட்டேட் ஆப்ஷனில் போய்ட்டு. இப்போ கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோன்னே
அப் சைடே கொஞ்சம் கம்மி பண்ணுறங்க. கம்மி பண்ணிவிட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எரேசர் பண்ண போகிறோம், அதனால் இதை கம்மி பண்ணிங்க. நம்மளுக்கு தெரியணும் அந்த பிஎன்ஜி அந்த பார்டர் ஷேப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷனில் ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இப்போ கரெக்டாக நம்ம அந்த பாக்ஸ் பிஎன்ஜி மாரி அதை ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பாக்ஸ் மாரியே ஒரு ட்ரா பண்ணுறேன். இப்போ கரெக்டாக ட்ரா பண்ணிட்டோன்னே அதை எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த டாட் மாரி இருக்குதுல அதை தொட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல அந்த ஃபோட்டோ உள்ளே செட் பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே அந்த ஷேப்ஸ் பக்கத்துலேயே இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டோடனே நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்குள்ளே அந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த ஃபோட்டோ இன்செட் ஆயிரும். இப்போ கரெக்டாக அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அப்சர்வேட்டியே ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிங்க. இப்போ பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துப்போம். நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டோன்னே நம்ம ஃபோட்டோவும் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ண பிரைட்னஸ்ஸை கொஞ்சம் அதேமாரி போயிட்டு எல்லாத்துக்கும் பிரைட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த கேல்சிட்டி அதுமாரி எல்லா ஆப்ஷன்லேயும் போயிட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஃபோட்டோ பிரைட்டாக இருந்தால் போதும். என்னென்ன பண்ண வேணும் கேட்டிங்கன்னா அந்த பிரைட்னஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த கிளாரிட்டி, அதுக்கப்புறம் அந்த சேட்டிஸ்ஃபை மூணு ஆப்ஷனில் போயிட்டு எல்லாத்திலையும் 15, 13 அதுமாரி செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் பிரைட்டாக இருக்கும். இதை பிரைட்டாக நீங்கள் செட் பண்ணிட்டோடனே அந்த மேலே ஒரு டிக்கை கணக்கு இருக்கும், அதை தொட்டு அது கரெக்டாக வெளியே வந்துடுங்க. இப்போ வெளியே வந்துட்டோடனே நம்ம ஃபோட்டோவை இந்த இடத்துல தான் கரெக்டாக செட் பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட்டு கீழே பாட்டமில் அது கரெக்டாக செட் பண்ணிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாரி இருக்குது, அதனால் கொஞ்சம் சின்னதாகிப்போம். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஒரு சன்செட் இமேஜ் எடுத்துருப்போம், அதை மீறி எடுத்துங்க இன்னொரு வாட்டி. அந்த சன்செட் இமேஜ் எடுத்துகிட்டு அதை நம்ம இப்போ நம்ம ஹெட்டுக்கு பின்னாடி அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா ஒரு பின்னாடி ஒரு பார்க்குறதுக்கு பிரைட்டாக இருக்கிற மாரி. இப்போ பார்த்தீங்கன்னா அதை செட் பண்ணி வச்சுட்டோன்னே மூட் ஒன்று கொடுத்துருங்க ஃபுல்லாக கொடுத்துட்டு அதே ஒரு சன்செட் இமேஜை டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோட்டோவுக்கு பின்னாடி அந்த சன்செட் இமேஜ் கொடுக்கணும், அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம ஃபோட்டோ பிரைட்டாக தெரியறதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மூட் ஒன்று கொடுத்துருவோம் ஃபுல்லாகவே. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு ஃபோட்டோ நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதேமாரி இன்னொன்று டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அதையும் எடுத்துகிட்டு அவர் பின்னாடி கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டோன்னே இப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ரேம் பார்க்குறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் எப்படி எடிட் பண்ணதுன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம பார்த்துட்டோம் பிக்சர் ஆப்லேயே, அது சிம்பிள் மெத்தட்லேயே. பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் மெத்தடில் எப்படி பேனர் எடிட் பண்ணதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்சிருந்ததுனா ஒரே ஒரு லைக் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்லைக் பண்ணுறவங்க எதுக்கு டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, அடுத்தது எந்த மாதிரி வீடியோ பண்ணலான்னு அதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.